தான் மேனேஜ் பண்ணி. இப்போ பார்க்க போகிற படம் வந்து இந்த ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர். கரெக்டாக கடைசியாக இவங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, அவன் பழைய கடையை குட்டி சரி ஓட்டி குதிரை ஓட்ட முடியாது, புதுசு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து இவன் பதில் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் போகிற வலை போகிற முடியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட் இன்னும் டீசெண்டாக இருந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா டூப்ளிகேட்டா நான் தான் அடுத்த கேப்டன் வரது வந்து கொலைமேட்டெல்லாம் விட்டு டே மெலாப் பண்ணின வேற லெவல் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க போல. ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியும் சொன்ன மாதிரியும் அவரே சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடுங்க, சரி நான் சொன்னனால கட்ட கடைசியில ஒரு எபிசோட் வந்து பரவாயில்லப்பா ஏதோ பாக்குற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த எபிசோட்லயுமே எப்படி இருக்குன்னா ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு போற மாதிரியும் அந்த கெமிக்கல்னால இவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் ஆகி அந்த கெமிக்கலை வந்து வேற யாராவது உருவாக்கிடுங்க மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் ரெசிடென்ட் இவளோட கதை சொல்லல, இது ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர் கதை சொல்றேன். நீங்க ரெசிடென்ட் இவளோட கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவங்க வீணா போனவங்க முதலே வந்து இதை பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டாங்க. சோ அதனால உங்களுக்கு அது மாதிரிதான் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த எபிசோட் உங்களுக்கு போயிருக்கு. ஓகே கைஸ், சோ இதே மாதிரி அடுத்த எபிசோட் வரும்போது அடுத்த வாரம் வச்சு பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோ எடுத்து பாருங்க. அது வரைக்கும் டாடா பை.